வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மலரும் வரலாற்று நினைவுகளில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தனி மனிதரையோ அல்லது ஒரு ஊரை பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் அல்ல, மாறாக நாம் சிறப்பாக நாம் கொண்டாடிய 72வது குடியரசு தின விழாவின் வரலாற்று நிகழ்வும் வரலாற்றிற்கு பின் இருந்த நம் தலைவர்களின் தியாகத்தை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக காணலாம். சரிங்க, பதிவுக்கு போகலாமா? அந்தைய காலத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள் நம்முடைய இந்திய நாட்டில். அப்பொழுது சிறு சிறு பகுதிகள், சில சில குறு நிலங்களை ஒவ்வொரு மன்னர்களும் ஆட்சி புரிந்து வந்தாங்க. இதனை கருத்தில் கொண்டு அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டுக்கு வாணிபம் செய்ய வந்தாங்க. அப்படி வந்தவங்க நாளடைவில் கொடுங்கோல் ஆட்சியை புரிகிற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. அப்புறமா 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த சுதந்திரம் கிடைத்த நிகழ்வு கண்டிப்பாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நாம் இந்த குடியரசு தின விழா இந்த நிகழ்ச்சியினை சம்பந்தப்படுத்தி குடியரசு தின விழாவிற்கான வரலாற்று நிகழ்வுகளை தெளிவாக இன்னும் காணலாம். முதன் முதலில் போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா கப்பல் மூலமாக இந்தியா வந்தடைந்தார். இது நம்ம ஸ்கூலில் படித்தப்பவே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் இந்தியாவில் உள்ள வளத்தினை அறிந்து இந்தியாவில் வணிகம் செய்ய போர்ச்சுகீசிய வணிகத்தினரை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். பிறகு இந்தியாவில் வணிகம் சிறக்க அவர்களை பின்பற்றி டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு சொல்லி மெதுவாக நம்ம இந்தியாவுக்குள்ளே காலடி பதித்தாங்க. இப்படி இந்த போர்ச்சுகீசியர்கள் தங்களது வணிகத்தினை மட்டும்தான் மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் அவங்க வணிகத்தோட நம்மளையும் அடக்கி ஆளுற ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க. ஆமாங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் உள்ள மன்னர்களின் பிரிவினை கண்டு அவர்களோடு கொண்ட நெருக்கத்தினை பயன்படுத்தி மெல்ல மெல்ல தங்களது ஆதிக்கத்தினை செலுத்த தொடங்கினாங்க. காரணம், நம்ம இந்தியாவிலே இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மைகளை அவங்க நல்லாவே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாங்க. இதனால் இந்தியாவினை அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. அவர்களது பிடியில் சிக்கிய இந்தியா 200 ஆண்டுகளாக அவர்களுடைய கொடுங்கோல் தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அந்த நிலையில்தான் இந்தியாவில் நம்மை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களின் ஆட்சியினை வெறுத்த இந்திய மக்கள் தொடர்ந்து பல தலைவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகள் மூலம் அவர்களை எதிர்க்க துவங்கினார்கள். பிறகு நாடு முழுவதும் மக்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முழுமையான போராட்டங்களையும் அரபு வழிமுறைகளையும் பின்பற்றினாங்க. அதன் தொடக்கமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்னும் அமைப்பில் ஒன்றிணைந்த இந்திய மக்கள் மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மாண்டேஹு சமஸ் போர் சீர்திருத்தம், காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு, வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரங்கேற்றினார்கள். இந்த போராட்டங்களை தொடர்ந்து இந்திய மக்களின் ஒற்றுமை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் கடைசியில் ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்து இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். காரணம், ஒற்றுமை இல்லாமல் இருந்த மக்கள் இன்று ஒன்றுபட்டு வந்துவிட்டார்கள் என்று நம் மக்கள் மீது இருந்த அச்சத்தினால். ஆம், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் மூலம் இந்திய அரசியல் சாசனம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சாசனம் ஒரு பெரிய குழு மூலம் வரையறுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனம் நிறைவேற்றப்பட்டது. மக்களின் நன்மையினை மட்டுமே சிந்தித்து மன்னர் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியாட்சி அமைந்தால் மட்டும்தான் நாடு சுதந்திரத்தோடு இன்னும் வளமாக இருக்க முடியும் என்று, இந்த ஒரே காரணத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொண்டு வரப்பட்டது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள்
166 நாட்கள் பொது திறந்த அமர்வுகளில் சந்தித்து அரசியலமைப்பிற்கு ஏற்புக்கு முன்பதாக பல விவாதங்கள் நடைபெற்றது. கடைசியாக ஜனவரி 24 1950 308 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் 2 கையால் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது. இதற்கான விளக்கங்கள் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்று பொருளுண்டு. ஆம், மக்களின் நல்வாழ்வினை மக்களே முன்னின்று நடத்த வேண்டும் என்று இந்தியாவில் 1950 மக்களாட்சி கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் நிகழும் என்று எண்ணி இதே ஒரே ஒரு நோக்கோடு மக்களாட்சி இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. காந்தியடிகள் சுதந்திரம் அடையும் முன்னரே இந்தியாவின் குடியரசு நாளினை ஜனவரி 26 அன்று செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருந்தார். இதனை நினைவில் கொண்டு இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1950 ஜனவரி 26 முதல் இந்தியா குடியரசாக மாறும் என்று அறிவித்தார். ஆம், இதனைத் தொடர்ந்து ஜனவரி 26 1950 முதல் குடியரசு நாள் அன்று இந்திய கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டது. அந்த கொடியினை ஏற்றியவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார் ஜவஹர்லால் நேரு. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் ஆகிய தினங்களில் இந்தியா முழுவதும் நமது தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த குடியரசு தின விழாவை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால், நம் கண்கொள்ளா காட்சியாக அணிவகுப்புகள் அவ்வளவு மன நெகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தில் முதலில் டெல்லியில் பிரதமர் மூவண்ண இந்திய கொடியினை கம்பத்தில் பறக்க விடுவார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள பல தலைவர்கள் இந்திய கொடியினை, அதாவது நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி குடியரசு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். மேலும் இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும், இரத்தம் சிந்திய அனைத்து தேச தலைவர்களையும் நினைவில் வைத்து சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் இந்த நாட்களில் நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளது என்றால், அதன் பின் பல தலைவர்களின் இரத்தங்களும் அவர்களுடைய தியாகங்களுமே நிறைந்துள்ளது. இதன் பின் பல தலைவர்களின் உயிர் தியாகம், அது மட்டுமல்ல நம் மக்களின் ஒற்றுமையும் இதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமைந்துள்ளது. ஆம், ஜாதி மதம் மற்றும் மொழிகளை கடந்து இன்று நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக சகோதர மனப்பான்மையுடன் இருப்பதற்கு காரணம் நாம் அனைவர் மனதிலும் நம் அனைவர் உடலிலும் ஓடுவது இந்தியர்கள் என்ற இரத்தம் மட்டுமே. ஆம், நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பல தலைவர்களின் உயிர் தியாகங்களையும் நம்முடைய தேச பற்றையும் எடுத்து கூறி வரும் தலைமுறையினரையும் இன்னும் சீரும் சிறப்புமாக வழிநடத்த நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து, அனைவரும் இன்னும் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் நமது குடியரசு தின விழாவில் நம்முடைய தலைவர்களையும் அதற்காக உயிர் நீத்த தியாகிகளையும் நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் உறவுகளே, நீங்களும் கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.